வருகின்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிரினும் மேலான ரசிகர் பெருமக்கள், என்னோட அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையா என் மனைவி வந்திருக்காங்க, அவங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபர்ஸ்ட் இந்த வேட்டனை படத்தை பத்தி சொல்லணும்னா, ஏன்னா கொஞ்சம் இந்த தியேட்டர் தரங்களும் கொஞ்சம் சின்ன ரிக்வஸ்ட். அதுக்கு முன்னாடி கமலா தியேட்டர், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப நன்றி கொடுத்ததுக்காக. ஏன் நான் வந்து பிரசாத் ஸ்டுடியோல தான் அதை வைக்க வேண்டியது, எதுக்கு கமலா தியேட்டர்ல வச்சேன்னா, எல்லாரும் வரணும், இந்த மாதிரி அதிகமா ஆடியோ லான்ச் பண்ணணும் ப்ரொடியூசர்ஸ்ல, அது மூலயமா ப்ரமோஷன்ஸ் ஜாஸ்தியா வரணும், படங்கள் வந்து அதிகமாக எடுக்கணும். அதனால சில மரபுகள்லாம் வந்து யாரும் மறக்க கூடாது. பத்திரிகையாளர் எல்லாம் வரும்போது டெக்னீஷியன் அவங்க குடும்பம், ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய அவார்டு அப்படிங்கிறது தான் குடும்பம் ஃபர்ஸ்ட் கைத்தட்டுறதுதான். அவன் மனைவி, ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நான் இப்ப ரெண்டு பேர் சொல்லுவேன், இந்த படத்தோட இயக்குனர், நான் யாருக்குமே முத்தம் கொடுத்ததே கிடையாது. நான் எவ்வளவு டெக்னீஷியன்ஸ் அவர் கொடுத்தது காரணம், ஏங்க அது படத்துக்குள்ள படத்து வெளியே, அதாவது நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த மனுஷன் படாத கஷ்டமே கிடையாதுங்க. இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முதற் காரணம் அவர் தான். இவர் நான் வந்து கடவுள் புண்ணியத்துல, எங்க அப்பாவோட புண்ணியத்துல நான் பெரிய ஆக்டரா, எவ்வளவு பெரிய ஆக்டரா வந்தாலும் இவருக்கு என்னைக்கும் இவருக்கு கால் சீட் என்னைக்குமே நம்ம கொடுப்போம். நான் ஒரு கண் கஷ்டத்தை கண் மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க மனைவிக்கு வந்து என்னோட இன்னொரு வந்து இந்த படத்தோட ஒரு தயாரிப்பாளர் கார்த்திக் ஜவஹர், அவன் 30 பேர் வச்சிருப்பான் மாத்தி மாத்தி, வாஸ்துவா என்ன தெரியாது. ஆனா என்னோட 25 வருஷம் நண்பர், ரொம்ப நல்ல மனுஷன். இவன் இப்படி இருக்கான் அப்படின்னா அவன் மனைவி தான் காரணம். ஒரே ஒரு நிமிஷம் நீங்க எந்திரிங்க மீனா, என்னோட எனக்கு அவங்க 1000 உதவிகள் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எனக்கு நன்றி. நான் கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நன்றி. நான் வளர்றதுல நீங்களும் ஒரு காரணம், ரொம்ப நன்றி. சரி, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, நீங்க போடுங்க படத்துல அதிக முத்துக்காச்சே. இது குடும்பம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து சினிமா தரப்புல நம்ம எவ்வளவு பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு நான் எது கமலா தியேட்டருக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னா, இந்த மாதிரி அதிகமா ஆடியோ லான்ச் எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. சோ அதனாலதான் நான் சொன்னேன், கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் இருந்தாலும் இருங்க, ஏன்னா இது இங்க இருக்கிறவங்க நல்லா இருந்தாதான் உங்களுக்கு படமே வரும். தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு படம் வரும், எல்லா டெக்னீஷியன் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு படம் வரும். அதனால ஒரு 10 நிமிஷம் தாமதம் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேட்டனை டைட்டில், டைட்டில் வைக்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப கான்பிடென்டா இருந்துச்சு, ஒரு பைரவரோட டைட்டில் வைக்கிறோம் அப்படி ஒரு வேட்ட நாய் அப்படிங்கிற போது அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டில் பண்றதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பைசெப்ஸ் அப்போ கொண்டு வந்தது. சோ அந்த டைட்டிலுக்காக நான், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் வேட்டனை, ஏன்னா நான் நன்றி இருக்கணும், நன்றி இருக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட எண்ணம். அப்புறம் மெயினா ராம்கி அண்ணனை பத்தி சொல்லணும். அவர் வந்து இப்போ ஒண்ணு சொன்னாரு, அவருக்கு முத்த காட்சி வைக்கல 30 வருஷமா. என் அண்ணி கேட்டுச்சுன்னா அட்டிகளும் நின்றுட்டுக்குள்ள. ஏன்னா நிறைய சக்கா வந்து என்னோட சொந்த சகோதரி மாதிரி, ஒரு ஒரு நல்ல மனிதர். இவர் மாதிரி ஒரு மனிதர் எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ எந்த லெவல்லயோ இன்னைக்கு வர வேண்டிய தமிழ் சினிமால அவர் அதெல்லாம் அச்சீவ் பண்றாரு. இவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 100க்கு மேல படம் இப்ப சும்மா போய் RX 100 தெலுங்குல ஒரு மிகப்பெரிய 100 டேஸ் கொடுத்துட்டு வந்தாரு. இப்ப தமிழ் சினிமால இப்ப வந்து அவர் ஏதோ அப்படி அழகா மெயின்டைன் பண்ணிட்டு அப்பப்போ வந்து நடிப்பேன் அப்படின்னு. ஆனா இப்ப அவர் விட மாட்டாங்க, இனிமே வரக்கூடிய எல்லா படத்துலயும் அவர் தான் இருப்பாரு. ஏன்னா மிக சிறந்த மனிதர், நல்ல மனிதர், ஒரு தங்கம் கோல்டு,
உண்மையிலேயே எப்படிமா இருக்க ஆள் கிடைக்கிறதெல்லாம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப கஷ்டம். லவ் யூனா ரொம்ப நன்றி. உங்களுக்கு அக்கே சொல்றேன் ஒரு படத்துல அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன். இந்த படத்துலங்க வேட்டை நான் எவ்வளவு படங்கள் நசி, நான் வந்து எவ்வளவு படங்கள் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கேன், எவ்வளவு படங்கள் வந்து நடிச்சிருக்கோம், தயாரிச்சிருக்கோம், விநியோகம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்துல வந்து ஏன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் கலந்தவன் தான் ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். பர்சனல் லைஃப்லயும் இதாகி பல விஷயங்கள்லையும் டிராவல் பண்ணி இன்னைக்கு அதனாலதான் அப்படி அப்படி பக்குவமா அப்படி ஒரு பயம் பக்தியோட வந்து நின்றாரு ஈஸ்வரன். இந்த படத்தோட முனீஸ்வரன் கேமராமேன் நல்லா வரணுங்க, உங்களா நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரி, நல்ல மனிதன். உழைப்ப பார்த்துக்கிட்டே கண் முன்னாடியே உழைப்பாத்திட்டு இருக்கோம் ஒரு 20. அண்ணா ரொம்ப நன்றி, நீங்க அவருக்கு வந்து தொடர்ந்து டாக்குமெண்டேஷன் அவருக்கு 20 டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன இந்த மாதிரி நல்லவர்கள் நல்ல உழைப்பாளிகளுக்கு கொடுத்ததுதான் நன்றி. டைரக்டர் சார், முன்னாடி டைரக்டர் சாரை பத்தி அவங்க ஃபேமிலி சொன்ன அவரை பத்தி சொல்லணும். இந்த படம் கதையை சொல்லிட்டு அன்னையில இருந்து படம் முடிகிற வரைக்கும் சார் 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 சார்னு ராக்கி சார் சொன்ன மாதிரி தான் ஒரு சீன் வந்து கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு போய் அடிச்சு அழுது திருப்பி அவரை அடிச்சு நாய் பக்கத்துல போய் விழுகிற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட். அந்த சீன் படம் பார்க்கும்போது பாப்பீங்க, படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்து பாக்குற ராம்கியன் அப்படியே மெல்ட் ஆகி பாக்குறாரு. அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாரும் அழுகுறாங்க. டைரக்டர் சார் வந்து நான் எமோஷனல் அடிச்சு எனர்ஜி எல்லாமே போய் உட்கார்ந்து இருக்க நானே நாக்கு தொங்கிருச்சு பக்கத்துல உட்காந்துது. இவர் வந்து சார் அருமை சார் சூப்பர் சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒன்னொரு சரஞ்சனே எங்க இருந்து நம்ம என்னத்த கொண்டு வர்றது டைலாகு அந்த எமோஷனல் எல்லாத்தையும் திருப்பி எங்க வராத சார் அப்படின்னு அதுல வர சார் வர சார் இருந்தே திருப்பியும் அதுல எனக்கு தெரியல வெளியா அவங்களை பாக்குறவங்களுக்கு ஆனா எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருந்துன்னா அப்ப என்னத்த நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற யோசிச்சு அந்த ஷாட்டை திருப்பி பண்ணோம். அதோட பெட்டரா வந்திருக்கா அது முன்னாடி பெட்டரான்னு எனக்கு தெரியல, எதை வச்சிருக்காருன்னு தெரியல. ஆனா டப்பிங் பண்ணும் போது ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. என்ன ஷேப் பண்றதுல நீ உருவாக்குறதுல என் பாலா சாருக்கு அடுத்து அவரு 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 வந்து கடவுள். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து இரண்டாவது நம்ம இதுல நடிச்சிருக்காரு கௌதம். ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே ராம்கி அண்ணன் நாங்க ஹீரோ, அவர் வில்லன் கம் ஹீரோ, நான் வந்து ஹீரோ, ரெண்டுத்தையும் மொத்தமா எடுத்துட்டாரு அவரு. அவர் கௌதம்னு ஒருத்தர் கேரளால இருந்து வந்து நடிச்சிருக்காரு, மலையாளி ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல பர்சனாலிட்டியான ஆளு. படத்துல வச்சதுக்கு அப்புறம் அவரை பார்த்தோன்னா எல்லாரும் வந்து அப்போ நம்ம எல்லாரும் பப்ளிக்ல வரும்போது ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு அவர் பக்கத்துல ஓடி போயிருவாங்க. நான் ஹீரோ அவட உண்டல்ல அப்படின்னு உடனே அம்மன் ஓடி வருவாங்க. சோ நல்ல ஒரு நல்ல நல்ல மனிதர், நல்லா வரணும் நீங்க ஹீரோயின். படம் இல்லைங்க, படத்துல அப்படிங்கிற போது வீட்டுல மட்டும் பர்மிஷன் வாங்கியிருக்கு, படத்துல மட்டும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதனால அவங்களும் அதை பத்தி கண்டுக்கிற மாட்டாங்க, ஏன்னா அந்த கதையில அது தேவைப்பட்டுச்சு. சும்மா உட்காந்து இவர் இவர் டைரக்டர்லாம் அதை கொடுக்குறவர், அவரு வாழ்க்கையிலும் கொடுக்க மாட்டார். இந்த நேஷனல் அவார்டு எடுக்கிற டைரக்டர் இவர், ஆல்ரெடி இவரோட முன்னாடி படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினார் அவர் ஹீரோ. அப்படிப்பட்ட டைரக்டர் முத்தகாட்சியில வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்களா இந்த கதையில இருந்தா நல்லா இருக்கும் நாங்க சேர்த்துக்கிட்டது, அவர் வைக்கவே இல்லை. அது என்னன்னா அப்படி ஒரு ஹீரோ ஒரு கிட்டத்தட்ட புதிய பாதை தாங்க, உங்கள்ட்ட ஓப்பனா சொல்றேன், கிட்டத்தட்ட புதிய பாதை தான். அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒருத்தனை வந்து திருத்தி வழி அவளை அவரை கொண்டு வந்து ஒரு வழியான படம் அது. இந்த ரொம்ப எமோஷனல் பவுண்டிங்கோட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு குடும்ப படம் வரும், தயவு செய்து படத்தை போய் பாருங்க, ரொம்ப எமோஷனலான ஒரு படம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுல என்னங்க தப்பு இருக்கு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன்னா அந்த உணர்வை வெளிப்படுத்தணும். அந்த போய் மக்கள் பார்க்கும்போது அது வந்து ஒரு சின்ன ஒரு கவர்ச்சியாகவும் எதுவுமே தெரியாது. பார்க்கும்போது அந்த மனுஷன் அப்படி பக்கத்துல உள்ள ஒய்ஃபா பார்ப்பான்,
அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படம். அதே நேரத்துல ஆக்ஷன் இருக்கு, சாங்ஸ் ரொம்ப எமோஷனலான பவுண்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நமோ நாராயணன் பத்தி சொல்லணும், ரொம்ப அருமையா பண்ணிருக்க. ஏ மாமா, எனக்கு மாமான்னு சொன்னோன்னு தாங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன், திருப்பி நான் அது வந்துடுவேன். நான் எல்லா இடத்துலயும் மாமா பங்காளியும் தான் பேசுவேன். முத முதல்ல ப்ரொடியூசர் கவுன்சில்ல மேல நாங்க உட்கார்ந்துகிட்டு, பக்கத்துல எங்க தலைவர் முரளி சார் உட்கார்ந்துகிட்டு, இந்த சைடு கதிரேசன் பங்காளின்னு பே, இந்த சைடு பேசுவேன் ஈசி மெம்பர்ஸ் மாமான் மச்சான். முத முதல்ல எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு யூனியன் குடும்பமா வந்ததுக்காக உண்மையிலே வாழ்த்துக்கள். அப்படிதான் பேசுவோம். அதே மாதிரியே அதுல ஒரே ஒருத்தர் தான் வந்து சந்திரபாஸ்டன், அவரே வந்து நாங்க வந்து இந்தியாங்கிற மாமா மச்சன்ல சேர்த்துப்போம். எதுக்குன்னா சொல்றோம்னா அது யூனிட்டுக்காக சொல்றோம். சோ அப்படி நம்ம எல்லாம் அந்த அங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எல்லாமே சேர்ந்து செயல்பட முடியும் அப்படிங்கறக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட பிசினஸ், இது 20-30 படங்கள், நான் வந்து 28வது படம், இது வந்து 7வது-8வது பண்ண படம். அது சில கதாநாயகர்கள் பிசினஸ் வந்து நடிச்சு இன்னைக்கு வியாபாரம் ஓடிடியில வியாபாரம் தியேட்டருக்கெல்லாம் வாங்கிடுவாங்க. ஸோ அது ஒரு பிஸ்னஸ் இருக்கும், எனக்கே ஒரு மீடியம் ஒரு ஆவரேஜ் பிஸ்னஸ் இருக்கும். நான் என்ன ஓடிடிக்கும் தியேட்டருக்காரங்களுக்கும் ஒரு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், தியேட்டருக்காரங்க அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க இல்லைன்னு சொல்ல வரேன் இல்லை. ஓடிடி வந்து வாங்கும்போது அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி ஒரு மினிமம் ரேட் பண்ணி தயவு செய்து வந்து சின்ன படங்களே வாங்குங்க. ஏன்னா அந்த அந்த எல்லாருனாலும் பெரிய படம் வாங்க முடியாது. நீங்க பெரிய படம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் போய் பார்த்து உள்ள போனாதான் தெரியும் அவரு எவ்வளவு வட்டிக்கு வாங்கி அந்த பெரிய படம் எடுத்திருக்காருன்னு, எந்த ஹீரோ அப்படி கான்செப்ட் கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு தெரியும். அங்க ஏதாச்சும் பெருசு இது கிடைக்கும், ஹீரோ டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஆனா ஒரு சின்ன படம் தயாரிப்பாளர்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்கும்? நீங்க ஜோதி முருகன் சார் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க திண்டுக்கல்ல, மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன், நல்ல மனிதர், பொலிட்டீஷியன் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அவருக்கு அவரை மாதிரி அவர் வந்து பிளஸ்ஸிங் பண்ணி, நீ கார்த்திக் அவர் சொன்னார் அவர் இல்லைன்னா நான் இவங்க வந்திருக்காரு. இந்த சின்ன படங்களை வந்து ஊக்குவிச்சா மட்டும்தாங்க சினிமா நல்லா இருக்கும், எக்ஸிபிட்டர் நல்லா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. என்னைக்குமே நான் தான் சொன்னேன், இந்த சின்ன படம் பெரிய படம் எல்லாம் எனக்கு எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்மளோட கடமை ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோயினா இருக்கட்டும், எந்த இதுனாலும் வாங்க ஆடியோ லான்ஸ்ல வந்து உட்காருங்க, ப்ரமோஷன் பண்ணுங்க, போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகட்டுங்க. இந்த மீடியா இருக்காங்க, கிட்டத்தட்ட எனக்கு 11 வருஷம் ஆச்சு நான் ஸ்டுடியோ நைன் ஆரம்பிச்சு, நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ப ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி 11 வருஷம் ஆச்சு நான். அப்ப இருந்து கிட்டத்தட்ட 60 மேற்பாடு படம் எடுத்துட்டேன். அப்ப இருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எவ்வளவு சின்ன தயாரிப்பாளர்கள் வரணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ டைம் எடுத்ததுக்காக என்னை இங்க எல்லாரும் வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. என் குடும்பம் ஆனா நீ எனக்காக வரல, ஒரு தயாரிப்பாளர், சிறு தயாரிப்பாளர், இந்த படம் அவங்க அவங்க பட்ஜெட்டையும் தாண்டி ஒரு ஒரு படம் 4 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. இந்த படம் 4.5 கோடி ரூபாய் எனக்கு தெரியாது, என் எவ்வளவு கட்டிக்கு வாங்கினான்னு கூட தெரியாது, நான் கூட பேசுறேன். அப்ப எவ்வளவு இருக்கு அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை இங்க கொண்டு வந்ததுக்காக ரெண்டு தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.